பிதாசுதன் பரிசுத்த ஆவியானவரின் பேராலே ஆமேன். கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த யூடியூப் சேனல் வழியாக அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் என் அன்பான தேவ பிள்ளைகளே. ஜெபத்தோடு கூடி இந்த செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். அதே போல் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்ற அந்த தேவ செய்தியினுடைய இரண்டாம் பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். என் திறமைகள் கோடைகள் நீ தந்தவை, என் வாழ்வும் வசதியும் நீ தந்தவை. என் திறமைகள் கோடைகள் நீ தந்தவை, என் வாழ்வும் வசதியும் நீ தந்தவை. உம்மால் தானே நான் வாழ்கின்றேன், உம்மால் தானே நான் வாழ்கின்றே. உம் கிருபை ஒன்றே போதுமையா தெய்வமே, உமது அடிமை நான், என்னை எடுத்து பயன்படுத்து. உம் சித்தம்போ என்னை வழி நடத்து. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை நான் வளர்த்து கொள்ளவும் மங்கி போனவற்றை உயிர்த்தெழச் செய்யவும் எனக்கு அருள் புரியும். நான் பயன்படுத்தாத திறமைகள் எல்லாவற்றையும் இன்று முதல் எடுத்து இந்த செய்தியின் வழியாக நான் பயன்படுத்த எங்களுக்கு அருள் புரியும். இந்த தேவ செய்தி எங்களுடைய உள்ளத்தில் ஒரு புதிய மாற்றத்தையும், இதை கேட்குற ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் மறு மலர்ச்சியையும் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் புதிய நம்பிக்கையும் ஆற்றலையும் கொடுத்து அவர்களை திடப்படுத்தி வளப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்று இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்ற இந்த தேவ செய்தியினுடைய இரண்டாம் பாகம், இரண்டாம் பகுதி, இதை பற்றி பார்ப்போம். இந்த ஆசீர்வாதங்களை கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் பவுலடியார் சொல்லுவார், 2 கொரிந்தியர் 4:7 சொல்லுவார், இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த செல்வத்தை யார் வச்சிருக்கிறோம்? மண்பாண்டங்கள் போல் இருக்கக்கூடிய நாங்கள் வைத்திருக்கிறோம். மண்பாண்டங்கள் போல் வைத்திருக்கக்கூடிய நாங்கள் வைத்திருக்க, இவ்வளவு செல்வங்கள் என்னிடத்தில் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது. இந்த திறமைகள் வைத்திருக்கக்கூடிய நாங்கள் மண்பாண்டம், கீழே விழுந்தால் உடஞ்சி போயிடும், தூள் தூளாக போயிடும், அதை எடுத்து பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். எல்லாம் ஆண்டவருடைய சித்தம், அவர் தான் எங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். இதில் நாம் பார்க்கின்றோம், முதல்ல மோசேயினுடைய கையில் இருந்த ஒரு கோல், மோசேயினுடைய கையில் இருந்த ஒரு கோல். விடுதலை பயணம் 4:2 விடுதலை பயணம் 4:2, ஆண்டவர் அவரை நோக்கி உன் கையில் இருப்பது என்ன, உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார். ஒரு கோல் என்றார் மோசே. அவர் இது ஒரு கோல், எதுக்கு? ஆடு மேய்க்கிறது. அதனுடைய பயன் என்னது? ஆடுகளை அங்கிட்ட போச்சுன்னு சொன்னால் இப்படி கோல் இப்படி இருக்கும், அந்த காலை பிடிச்சி இப்படி இழுத்து விட்டுருவாங்க. எங்கிட்ட போச்சு அப்படின்னா கழுத்தை பிடிச்சி இப்படி திருப்பி விட்டுருவாங்க, எங்கே பாரு எங்கே வா திரும்பிப்போ அப்படி. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அதற்கு தான் அந்த கோலை வைத்திருந்தார். உன் ஒரு கோல் என்றார். அது கோலாகத்தான் அவருடைய கண்களிலே தெரிந்தது. ஆனால் ஆண்டவருடைய கண்களில் அது வேறு விதம், மேலானதாக தெரிந்தது. அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு கருவியாக அதை ஆண்டவர் பார்க்கிறார். நல்லா தெரிஞ்சு, அற்புதங்களையும் ஆற்றல்களையும் செய்யக்கூடிய ஒரு கருவியாகத்தான் அதை பார்க்கிறார். மிதியானின் தேசத்தில் மோசே ஆடு மேய்க்க வைத்திருந்த கோல், மிதியானுடைய நாட்டில் ஆடு மேய்க்கிறதுக்காக அவர் வைத்திருந்த கோல், அப்போது ஆண்டவர் அதை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிக்கிறார், எதற்காக கண்டுபிடிக்கிறார்? பாரவோனிடத்தில் கொண்டு போன போது அதை கீழே போட்டபோது பாம்பாக அது மாறியது, பாரவோன் பதறினா, அட்டே பயங்கரமான பாம்பாக இருக்குது, இதுவரைக்கும் ஆடு மேய்க்கிறதுக்காக வச்சுருந்தது ஆண்டவர் எப்படி அற்புதமாக மாத்திரா இருப்பார். இதைத்தான் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார், அவர்கிட்ட திரும்பி கொடுக்குறார். வாழைப்பிடி அப்படிங்கிறார், வாழைப்பிடி தலையப்பிடி பிடி, அது கோலாக மாறியது, கோலாக மாறியது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பல நேரங்களில் நினச்சிருக்கேன், இதெல்லாம் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்.
என் வீட்டில் ஒரு பழைய சாமான் இருந்தது, பழைய சாமான். ஆனால் அந்த சாமானை பற்றி எனக்கு நல்லாவே தெரியாது. அது சாதாரண பாத்ரூமுக்குள்ளே வச்சுருந்த ஒரு சாதாரண ஒரு அண்டா. ஒருவர் அதை பார்த்து விட்டு கேட்டால், அந்த அண்டா ரொம்ப விலை உயர்ந்தது, பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற டாய்லெட்டுக்கு வச்சுருக்கிறீங்களே அப்படின்னார். இந்த அண்டாவை கொடுங்க, நாங்கள் கொஞ்சம் காசு தர்றேன் அப்படின்னார். எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். இந்த அண்டாவுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு 10,000 ரூபா தர்றேன் அப்படின்னார். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சு, அந்த அண்டாவை பற்றி அவருக்கு தெரிந்திருந்தது. இது பாத்ரூமுக்கு தண்ணி வச்சுக்கிற பாத்திரமாக பயன்படுத்தினார். கடைசியில் அந்த மனிதன் என்ன செய்தார், அதை வாங்கி கொண்டு இன்னும் அதிகமான பணத்தை கொடுத்தார். ஏனென்றால் அந்த பாத்திரத்தினுடைய மதிப்பு விலை உயர்ந்ததாக இருந்தது. அந்த காலத்து பாத்திரம், அவருடைய பாட்டன் கூட்டங்காலத்தில் உள்ள அந்த பாத்திரம். இப்போ அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் கிடைக்காது. அதை பார்த்து விட்டு அவர் சொன்னார், இந்தாங்க வச்சுக்கோங்க. கடைசியில் 25,000 ரூபாய் கொடுத்துருக்கிறார். அவர் எவ்வளவுக்கு கொண்டு போய் விற்றாரோ தெரியவில்லை. பழைய காலத்து பொருட்கள் இன்றைக்கும் நாம் பலர் இன்னைக்கு வைத்திருக்கிறோம். அந்த பாத்திரம் என்னத்துக்காக போகுது, பாத்ரூமில் டாய்லெட்டில் தண்ணி வச்சுக்கலாம், நிறச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்த ஒரு பாத்திரம் 25,000 ரூபாய்க்கு விலைக்கு போனது. அப்போ தான் நினச்சா, அட நம்ம வீட்டில் தான் இவ்வளோ பெரிய காரியம் இருந்துச்சா, நம்மக்கிட்ட தான் இருந்துச்சா. உன்னுடைய வீட்டில் தான், அதுவும் ஒதுக்குப்புறமான ஒரு டாய்லெட்டில் பாத்ரூமுக்குள்ளே கிடந்த பாத்திரம் இன்றைக்கி விலை உயர்ந்த பாத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, எது ஒதுக்கப்படுகிறதோ அதுதான் உயர்த்தப்படுகிறது, எது உயர்த்தப்படுகிறதோ அதுதான் மாண்பு மிக்கது. அதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், இரண்டாவது, அவருடைய கையில் இருந்த அந்த கோல் அற்புதங்களை செய்தது, செங்கடலை இரண்டாய் பிரித்தது. அது வரைக்கும் அவருக்கு தெரியாது. ஆண்டவரை பார்த்து கேட்குறார், உன்னுடைய கையில் இருக்கிறது என்ன, கோல் மேலே தூக்கு, கடலுக்கு மேலே நீட்டினார், அது கடல் ரெண்டாக பிரிந்தது. ஏ அதிசயமே, ஏ அற்புதமே, என்னுடைய கோலை ஆடு மேய்க்க வச்சுருந்த இந்த கோல் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்கிறது, ஆச்சரியம். எஸ், அதே போல் சிம்சோனுடைய கையில் இருந்த தாட எலும்பு, மோசையினுடைய கையில் இருந்த அந்த கோல், சிம்சோன் கையில் இருந்த தாட எலும்பு, கழுதையின் தாட எலும்பு. நீதி தலைவர்கள் 15:15, நீதி தலைவர்கள் 15:15, அவர் ஒரு கழுதையின் பச்சை தாட எலும்பை கண்டு கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டு 1,000 பேரை கொன்றார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், அவனால் எதையும் செய்வதற்கு அவனுக்கு முடியும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். பிரியமான தேவ பிள்ளைகளை, கழுதையினுடைய தாட எலும்பை வைத்து எதிரிகளை 1,000 பேர்த்த கொண்டிருக்கிறார். எனக்கெல்லாம் வந்து கத்தி இருக்கணும், அது இருக்கணும், கேடை இருக்கணும் அப்படின்லாம் ஒரு காலத்தில் உருவினார். அவர் வாட்டுக்குள்ளே வெட்ட ஆரம்பிச்சிட்டார். 1,000 பேர் செத்தார்கள். நண்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இது பழமொழி எப்படி அருமையானது, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஆனால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், திறமையே இல்லாதவனிடத்தில் எது எவ்வளவு பெரிய ஆயுதம் இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரெண்டாவது, அடுத்தது நம்ம பார்க்குறோம், மூன்றாவது, தாவீது இடத்தில் இருந்த கவானும் கல்லும். தாவீது இடத்தில் இருந்த கவனும் கல்லும், 1 சாமுவேல் 17:50, தாவீது கையில் வாள் ஏதுமின்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். இதை 1 சாமுவேல் 17:50 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கோலியாத்தை கொல்லுவதற்கு பெரிய ஆயுதத்தை அவர் எடுக்கவில்லை, ஒரு கவான் கல், அதில் கல்லை வச்சு கயிறை வச்சு இப்படி சுற்றிக்கிட்டே இருந்து எரிகிறது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் அதை பயன்படுத்தியிருக்கோம். எங்கள் சோளக்காட்டில் குருவி விரட்டுறதுக்கு அதை வச்சு கல்லை கொண்டே எரியுது. அந்த கோழி, அந்த குருவிகள் என்ன செய்யும், அந்த கல் போய் விழுந்த உடனே பறந்து ஓடிவிடும், பறந்து ஓடும். இதை வச்சு சாதாரண ஒரு கவானும் கல்லையும் வச்சு ஒரு பெரிய படையவே தூக்கி முழுங்கியிருக்காரு தாவீது. எல்லாம் திறமைதான். எனவே 1 சாமுவேல் 17:47 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கிறவர் அல்லர், பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சு மீட்கிறவர் அல்ல என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்படைப்பார். இது ஆண்டவருடைய போர், யுத்தம் என்பதா அவருடைய கைகளில். இந்த மக்கள் கூட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும், சாதாரண ஒரு கவனை வைத்து ஒரு பெரிய படைகளை தோற்கடித்த தெய்வம், அவனுக்கு இருந்த அந்த திறமையில் அந்த கவான் தான் முக்கியமானது. அந்த கவனை வைத்து ஒரு பெரிய படையை தூக்கிய கடவுள்
உன்னை வைத்து பெரிய காரியங்கள் செய்ய மாட்டாரா? உன்னை உயர்த்த மாட்டாரா? பெரிய காரியங்களிலே உன்னை வைத்திருக்க மாட்டாரா? அடுத்தது நீங்கள் பார்க்கலாம், 2-5 அப்பமும் 2 மீன்களும், சிறுவனிடத்தில் இறங்கிய அந்த 5 அப்பமும் 2 மீன்களும். யோவான் 6:9 வசனம் சொல்கிறது, இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறார், அவனிடத்தில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ரொம்ப இல்லை, 5-2 ஒருத்தருக்கு தான் சரியாக இருக்கு. இதுதான் ஆண்டவர் சிறுவனிடமிருந்து வாங்கியது. அது 5000 பெருக செய்கிறார், 12 கூடை நிறைய எடுக்க செய்கிறார். உனக்கு இருக்கக்கூடிய திறமைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு, அந்த திறமைகளை வைத்து உன்னை ஆண்டவர் மேலோங்க செய்வார், உன்னை வாளாக்காமல் மேலாக்குவார். 5வது காரியம், பேதுருவிடத்தில் இருந்த இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கை, அவருடைய நாமம், பேதுருவிடத்தில் விளங்கிய நாமம். திருத்தூதர் 3:6 பார்த்தீர்கள் அண்டா, பேதுரு அவனிடம், வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்தூர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட, அவரிடத்தில் இருக்கிறது அதுதான் இயேசு அப்படின்ற பேர். எழுந்து நட, அவரிடத்தில் இருக்கிறதை கொடுக்கிறார். 6வது நம்ம பார்க்கின்றோம், தெற்காலிடம், தெற்கா அப்படின்ற ஒரு சகோதரியிடத்தில் இருந்த ஊசியும் நூலும், திறமை, ஊசியும் நூலும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன மாதிரி, ஒருத்தனுக்கு பாத்திரம் மட்டுமே கழுவ தெரியுமா? பாத்திரம் கழுவுனாக்கா அவ்வளவு அழகாக இருக்குமா? பாத்திரம் அடுக்கி வச்சுருந்தா அவ்வளவு அழகாக இருக்குமா? ஆனால் வேறு ஒன்றும் தெரியாது. அந்த பாத்திரத்தினுடைய அழகை பார்த்து அவனை பாராட்டுவார்களாம், புகழ்ந்திருப்பார்களாம். அன்புக்குரிய சகோதரனே, இங்கே பார்க்கின்றோம், இந்த தெற்கா அப்படின்ற அந்த சகோதரியிடத்தில் இருந்த ஒரு நூலும் ஊசியம், நூலும் ஊசியம். திருத்தூதர் பணி 9:36 இறை வார்த்தை, யோப்பா நகரில், அது நல்லா கவனிங்க, யோப்பா நகரில் தப்பித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். தப்பித்தா என்ற அந்த பெண் இருந்தார். அவர் தெற்கா என்னும் அழைக்கப்பட்டாள், தெற்கா என்ற பெயரோடும் அழைக்கப்பட்டாள் என்று சொல்லி சொல்லப்பட்டு, நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் செய்வதிலும் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். இந்த தெற்கா நன்மை செயல்கள் செய்வதிலும் இரக்க செயல்கள் செய்வதிலும் சிறந்து விளங்கினாள் என்று சொல்லப்பட்டது. இவள் வைத்திருந்தது வெறும் ஊசியும் நூலும். அவர் ஒரு டெய்லர், அவ்வளோதான். அதை வைத்து பாருங்க, அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து நிறைய இரக்க செயல்களை செய்தார் அந்த டெய்லர் பெண். இன்றைக்கி நிறையா பெண்கள் நல்ல டெய்லரிங் தைக்கிறார்கள். பழைய மாடல்லே இருந்தாலும் சரி, கொஞ்சம் புதிய மாடலில் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், முன்னேறணும். அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. பழைய மாதிரியே தொடக்கணும், அந்த ஓட்ட மிஷினே உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்காம புதிய மாடலுக்குள்ளே வரணும். இப்போ எத்தனையோ ட்ரெண்டான மாடல்கள், டெய்லரிங்கில் எவ்வளவோ காரியங்கள் இன்றைக்கி வந்துருச்சு. அழகாய் மாற்றுவது, அசிங்கமாக இருக்கிறவங்க கூட அழகாக மாற்றக்கூடிய அது வந்து என்ன அப்படின்னாக்கா, அதுதான் டெய்லரிங். ஆள் பாதி, ஆடை பாதி. அந்த டெய்லரிங் செய்து கொண்டிருந்த அந்த பெண் வழியாக ஆண்டவர் நிறைய இரக்க செயல்களை செய்தார். அருமையான சகோதரிகளே, வீட்டில் எனக்கெல்லாம் ஒரு வேலை இல்லை, சும்மா தான் இருக்கிறேன். ஒரு என்ன இருக்குது, தையல் மிஷின் இருக்குது, ஓடி ஓடாமல் கிடக்குது, பழசாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காதிய. நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி உங்கள் வீட்டுக்காவது இது பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வெளியில் போய் வாங்கி ஏதாவது தைச்சி கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். காரணம், இன்றைய கால சூழ்நிலையில் கலைகளை பற்றி, தையல் கலைகளை பற்றி நம்ம பார்க்குறோம். நிறைய காரியங்கள் இன்றைக்கி வந்து விட்டது, நிறைய காரியங்கள் வந்துருச்சு. அழகான துணிகளை தைக்கிறவர்கள் தையல் கலைஞர்கள், மாடலான துணிகளை தைக்கிறவர்கள் தையல் கலைஞர்கள். அதிலும் சிறப்பாக பெண் தையல் கலைஞர்கள் மிக அருமையாக இன்றைக்கி என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள், வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தெற்கா என்ற அந்த அருமையான சகோதரியின் வழியாக, நிறைய அந்த தையல் கலையின் வழியாக ஆண்டவர் இரக்க செயல்களை செய்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் இரக்க செயல்களை ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு விதவையிடத்தில் இருந்த ஒரு குடம், ஒரு கொஞ்சம் கலையத்தில் இருந்த எண்ணெய், அது 2 அரசர்கள் 4:3 சொல்லப்பட்டது. 2வது, மோசையின் கையில் இருந்த கோல், விடுதலை பயணம் 4:2, சரியா? அடுத்தது 3வது, சிம்சோன் கையில் இருந்த கழுதையின் தாடை எலும்பு, நீதி தலைவர்கள் 15:5,
தாவீது இடத்தில் விளங்கிய கவனும் கல்லும், கவான் என்ற ஒரு அந்த சாதனமும் கல்லும் வைத்து, இது ஒரு விதமான அப்பவே பீரங்கி இதுகள்லாம் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான், அப்புறம் கவானையும் கல்லையும் வச்சு அடித்து எதிரிகளை தோற்கடிச்சிருக்கிறாரு பாருங்கள். ஐந்தாவது, சாரி பார்த்து விதவி இடத்தில் விளங்கிய அந்த கொஞ்சம் எண்ணெய் மாவும், சாரி பார்த்து என்ற விதவை இடத்தில் விளங்கிய எண்ணெயும் கொஞ்சம் மாவும், இது எலியா செய்த அற்புதம். போய் எனக்கு முதல்ல அப்பத்தை சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார், அவரிடத்தில் விளங்கியது. அடுத்து ஆறாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, சொருபேலனுடைய கையில் இருந்த ஆலயம் கட்ட தேவையான தூக்கு கயிறு. ஏழு, ஆண்டவரின் பாதத்தில் பூசப்பட்ட மரியால் வைத்திருந்த வண்ண வாசனை திரவியம். எட்டு, உன்னிடத்தில் இன்று என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். நான் ஒன்றுமே இல்லை, சும்மா தான் இருக்கேன், எனக்கு ஒரு திறமை இல்லை, நான் ரொம்ப வேஸ்ட்டு, என்னெல்லாம் கடவுள் படைச்சிருக்கவே கூடாது, நான் எனக்கு எதுக்குமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஆடவும் தெரியாது பாடவும் தெரியாது, சமையல் கூட சரியாக செய்ய தெரியாது, என்ன செய்ய சாப்பிட தெரியும், ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, அதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சாப்பிட தெரியுன்றது வந்து ஒரு பெரிய கலை. என்ன அப்படின்னாக்க, நல்லா வகை வகையாக சமைச்சிட்டு சாப்பாட்டை ருசித்து பார்க்குறதுக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றாங்க, அவர் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இது சூப்பராக இருக்குது, இது சூப்பர் இல்லை, அவர் நம்ம கேட்டகரி என்ன, அவர் நம்ம கோஷ்டியை சார்ந்தவர், இந்த சாப்பாடு நல்லா இருக்குது, இது சாப்பாடுக்கு கொஞ்சம் புளி குறவு, இதில் கொஞ்சம் உப்பு குறவு, இதில் கொஞ்சம் சீனி குறவு அப்படின்னு சொல்லி சொல்கிறது, சாப்பாட்டை சாப்பிட தெரியும்னு சொல்லி சொல்கிறது, அது ஒரு விதமான திறமை. எனவே பாட்டு பாடுகிறார்கள், பாட்டை பயிற்றுவித்து இது இப்படித்தான் பாட வேண்டும் என்று சொல்லி பயிற்றுவிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். எனவே நன்புக்குரிய தேவப்பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திறமைகளை தயார் செய்து தூசியை தட்டி வெளியிடுங்க, தூசியை தட்டி வெளியிடுங்க. அந்த திறமைகள் இன்றைக்கு ஆண்டவருக்கு சொந்தம், ஆண்டவர் கொடுத்தது, அதை வேஸ்டாக்காதிய, வீணாக்காதிய, அதை பயன்படுத்துங்க, புதிய முறையில் பயன்படுத்துங்க, புதிய டெக்னாலஜியை பயன்படுத்துங்க, புதிய ஐடியாலஜிக்கு கொண்டு வாங்க. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் திறமையை வந்து வீணாக்குவதற்கல்ல, உன்னிடத்தில் கணக்கு கேட்பார், உன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட திறமைகள் கணக்கு கேட்பார், தாளந்து கொடுத்தவனிடத்தில் கணக்கு கேட்ட கடவுள் இன்றைக்கு உன்னிடத்திலும் கணக்கு கேட்பார் என்பதை மறந்து விடாது. ஜெபம் செய்வோம். இரக்கமே உருவான தெய்வமே, தர்மையான இந்த நேரத்தில் இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகட்டும். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திறமைகள், வாய்ப்புகள், எத்தனையோ காரியங்கள், அதை எல்லாவற்றையும் மூடி மறைத்துவிட்டு, மண்ணிலே மறைத்துவிட்டு சும்மா இருக்கக்கூடிய அநேகர் உண்டு. இந்த தேவ செய்தியின் வழியாக தட்டி எழுப்பப்பட்டு அவர்கள் ஆண்டவரே உமக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அவர்கள் மீண்டும் மறுபடியும் தன்னுடைய திறமைகளை பயன்படுத்த கிருபை செய்வீரா. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென்.